ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திக் செல்வா. இது ஜேர்னிஸ் புக்ஸ் அண்ட் மெமரி. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம நம்மளை சுற்றி நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஒரு சக மனிதர்கள் துன்பப்படுறது, நல்ல செய்கிறவங்க கூட சில நேரங்களில் கஷ்டங்கள் அனுபவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்ப்போம். கடவுளுடைய இந்த செயலுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியாமல் நம்ம ரொம்ப மனம் வருந்துவோம். அந்த காரணங்களை புரிஞ்சிக்க முடியாமல் ரொம்ப தடுமாறும். பொதுவாக நம்ம வீட்டில் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீ ஒரு வந்து ஒரு ஒரு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனையோ அல்லது ஒரு சிறுவனையோ பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீ ஒரு பெற்றோர் ஸ்தானத்துக்கு வரும்போது அந்த பெற்றோருடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன, அவனுடைய உணர்வுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நீ புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம்பூரா நம்ம கூட வாழக்கூடிய பெற்றோர்கள் அவனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய அனுபவம் தேவைப்படுது. அப்படின்னா கடவுளுடைய செயல்கள் அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை உணரணும். அது மாதிரியான ஒரு விஷயத்தை பத்தி வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு வழிப்போக்க அப்படி ஒரு கால்நடையா ஒரு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்காரு. ஒரு நீண்ட பயணம் அப்படி நடந்து போறாரு. நடுவில் நிறைய விஷயங்களை பார்க்கிறாரு, விவசாய நிலங்களை பார்க்கிறாரு, காடு மலைகள் இப்படி எல்லாம் கடந்து போய்கிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல பார்த்தா ஒரு விவசாயி அவருடைய நிலத்துல வந்து பூசணிக்காய் வந்து விவசாயம் பண்ணியிருக்காரு. பூசணிக்காய் வந்து அந்த சின்ன மெல்லிய கொடி தான், அந்த கொடியில அப்படியே படர்ந்து தர பூரம் படர்ந்து அதுல பூசணிக்காய் பெருசு பெருசா காய்ச்சிருக்கு. அவர் ரொம்ப ஆச்சரியமா அப்படியே பார்த்துக்கிட்டே போறாரு. இன்னும் மேற்கொண்டும் அதனுடைய பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரு. நீண்ட பயணம், ஒரு இடத்துல அவருக்கு ரொம்ப களைப்பாயிருக்கு. சரின்னு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தடியில போயிட்டு கொஞ்சம் அப்படியே அசந்து உட்கார்றாரு. மரத்துல சாஞ்சு அந்த மரத்து மேல பார்த்தா அத்தி மரம், பெரிய மரம், பிரம்மாண்டமான மரம். அந்த மரத்துல பார்த்தா சின்ன சின்னதா அத்தி காய் காய்ச்சிருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய மரம் இதுல போய் சின்ன சின்ன அத்தி காய் காய்ச்சிருக்குது. அந்த பூசணி கொடி அவ்வளவு மெல்லிய கொடி, அந்த கொடியில போய் அவ்வளவு பெரிய பூசணிக்காய் காய்ச்சிருக்குது. கடவுளுக்கு என்ன ஒரு அந்த அவருடைய செயலுக்கு அர்த்தமே ஒன்னு புரியலையே. அந்த பிரம்மாண்டமான மரத்துல நல்ல பெரிய பெரிய காய்கள் காய்ச்சிருக்கலாம், அந்த மெல்லிய கொடியில சின்ன சின்ன காய்கள் காய்ச்சிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு அவருடைய படைப்புல இப்படி ஒரு முரண் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அந்த மரத்துல சாஞ்சி உக்காந்தோடனே அழகான ஒரு அப்படியே தென்றல் காத்து, அவர் அந்த நடந்து வந்த களைப்பு எல்லாம் சேர்ந்து அப்படியே கண்ணு அசந்துடுறாரு. அவர் அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கப்ப அவர் முகத்து மேல ஏதோ ஒன்று டப்புன்னு வந்து விழுகுது. அந்த ஒரு ஒரு அதிர்ச்சி, அந்த அதிர்ச்சியில் அப்படி முடிச்சு பாக்குறாரு. பார்த்தா அது ஒரு அத்திக்காய் தான். ஓ, அத்திக்காய் தான் நம்ம மேல விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கணத்துல அவருக்கு தோணுது, நாம நினைச்ச மாதிரி ஒருவேளை இந்த மரத்துல பெரிய பூசணிக்காய் இருந்திருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு. அந்த மரத்துல ஒரு பெரிய பெரிய பூசணிக்காய் காய்ச்சிருந்து ஒரு எதனோ ஒரு மனிதன் இவரோ அல்லது வேற யாரோ உட்காந்துருந்து அவர் தலையில அந்த பூசணிக்காய் விழுந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான விளைவு ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு அவர். கடவுளுடைய அந்த செயல், அந்த இயற்கையோட அந்த படைப்பை வந்து புரிஞ்சுக்க முடியாம அத அந்த முரண் அப்படின்னு அவர் நினைத்த அந்த எண்ணத்தை வந்து அவர் மாத்திக்கிறாரு. அந்த பூசணி கொடியில வந்து கொடி அதுல பூசணிக்காய் காய்க்கிறதும் அந்த அத்தி மரத்துல வந்து அத்திக்காய் காய்க்கிறதும் தான் ஒரு ஒரு இயல்பான ஒரு என்ன சொல்றது ஒரு அந்த பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒருவேளை ஒரு பெரிய மரத்துல ஒரு பெரிய காய் காய்ச்சது அப்படின்னா அந்த காய் வந்து யாரோ ஒரு வழிபோக்கர் மேலே யார் மேலே விழுந்தா அதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்ற அந்த உண்மையை வந்து அவர் புரிஞ்சுக்கிறார். கடவுளுடைய செயல்கள், அதன் காரணங்கள், அதன் அர்த்தங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு நிறைய அனுபவங்கள் தேவைப்படும், நிறைய தேடல் வந்து நமக்குள்ள தேவைப்படும். அது மாதிரியான தேடல்கள் நம்மளை வந்து இன்னும் ஒரு மேம்பட்ட ஒரு மனநிலைக்கு நம்மளை இட்டுச் செல்லும். கடவுளின் செயல்கள், அதன் அர்த்தங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது மாதிரியான தேடலை நமக்குள்ள நாம வளர்த்துக் கொள்வோம். அந்த தேடல் நமது வாழ்வை இன்னும் ஒரு இன்பமான ஒரு இனிமையான அனுபவமாக மாற்றும். என்னுடைய வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.